நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி லக்னம் உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். சிம்மம் நவம்பர் மாத பலன்கள். சிம்ம ராசிக்கு நவம்பர் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சூரியன் இந்த மாதத்தில் நீச்சமடைகிறார். சிம்மம் கன்னி துலாம், துலாமில் சூரியன் வந்து நீச்சமடைந்து 16ஆம் தேதி தான் வந்து நீச்சத்துலேருந்து விலகி கேதுவோட போய்ட்டுறார். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுக்கு எங்கே இருக்கார்னா, துலாமில் நீச்சமடைஞ்சு புதனோடு சேர்ந்திருப்பார். அதுக்கடுத்தது இந்த சூரியன் நகர்ந்து கேதுவோட இணைய போகிறார். ஸோ மாதம் முழுக்க சூரியனுடைய டிகிரி பொசிஷன் வந்து ரொம்ப ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம். அப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களோட மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் மாறாதா, இதெல்லாம் தீராதா அப்படிங்கிற எண்ணங்களை ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. 6ல் சனி இருக்கே, அதனால் தொந்தரவு இருக்கானா? கிடையாது. ஆனால் 6ஆம் இடத்துல குரு போயிடுவார். நவம்பர் மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு, பலமான குரு. 6ல் நீச்சம் அடையும் போது கொஞ்சம் பலகீனம், ஒரு கடன் கடன் வாங்குற ஐடியா தான் இந்த முறை நடக்கும். யூ ஆர் ட்ரைங் ஃபார் சம் பிக் லோன், ஹோம் லோன் வாங்க போகிறீங்க, கார் லோன் வாங்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க, வேறு ஏதாவது பிஸ்னஸ் லோன் வாங்க போகிறீங்க. லோன்ஸுக்கு சரியான டைம் இது. ஏன்னா 6ல் உள்ள கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய இடத்துக்கு நல்லா வலுவாக நிற்கும். 8ல் வந்து உங்களுக்கு செவ்வாய், 8ல் செவ்வாய் இருந்ததுன்னா உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை டேக் கேர் பண்ணணும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத அன்வான்ட் டாக்கிங் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. 8ல் செவ்வாய் இருக்கும்போது என்னன்னா, வீணான வாதங்கள், ஒரு சகோதரன்கிட்டயோ இல்லை சகோதரிக்கிட்டயோ தேவையில்லாத வாதங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு சிஸ்டர்ஸ்குள்ளேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பெண்களே அவங்களுக்குள்ளே நிறைய சண்டை போட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த செவ்வாய் 8ல் வரும்போது நடக்கக்கூடிய பலனாக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை ஏன் நான் டேக் கேர் பண்ண சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு 4-9 கரிமன், 4ஆம் இடங்கிறது உங்களுடைய மாத்ருஸ்தானம், 9ஆம் இடங்கிறது உங்களுடைய பித்ருஸ்தானம், அதாவது அம்மா அப்பாவுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு அதிபர் எப்போல்லாம் 8ஆம் இடத்தை சந்திக்கிறாரோ அப்போல்லாம் அவர்களுக்கு தேவையில்லாத இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ட்ரீட்மெண்ட், இல்லைனா டாக்டர் செக்கப் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே வயசானவங்களாக இருக்காங்க பெற்றவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் முடியலை அப்படின்னா இன்னும் கூடுதலாக நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய சிம்மம்பை பொறுத்த வரைக்கும் 10ல் ராகு இருக்கே, இப்போ ராகு எதுவும் பண்ணாதா? ராகு வேறு குரு பார்க்க போகிறாரு, அவர் எதுவும் பண்ண மாட்டாரானா? கரியரில் மட்டும் இந்த ராகுவை குரு பார்க்கும்போது சில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி உங்களை அலைய வைக்கும். அதாவது எனக்கு இது கிடைக்காதா, நான் முயற்சி பண்ணுறேனே, என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் வேணும், நிறைய ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு மெயில் போட்டிருக்கேன், நான் ஒரு கால் பண்ணி சொல்லியிருக்கேன், பிஸ்னஸில் என்னையும் சேர்த்துக்க சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அது ரிசல்ட்டாக நடக்குமான்னு பார்த்தோன்னா, சுக்ரன் வலுவாக இருக்கணும். சுக்ரன் புதன் பரிவர்த்தனை பண்ணாலும் கூட சுக்ரன் நீச்சம் அடைஞ்சிருக்கு. பாருங்கள், குருவும் நீச்சம், சுக்ரன் நீச்சம், சூரியனும் நீச்சம். பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. குரு வந்து இந்த மாதத்தில் நீச்சம் அடைய போகிறார், சூரியன் ஃபஸ்ட் ஹாஃபில் நீச்சம் அடைய போகிறார், குரு செகண்ட் ஹாஃபில் நீச்சம் அடையும், சுக்ரன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃபில் நீச்சம் அடைய போகுது. இந்த நீச்சத்தன்மைகளான கோள்கள் வந்து ஒன்றே ஒன்று கனெக்ட் பண்ணும்போது வலுவிழந்த காலகட்டம்னு சொல்கிறோம். அப்போ கெரியரில் வந்து உங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறைய இருக்கும்,
ரிசல்ட் கிடைக்குமா, ரிசல்ட்டுக்கு ஏதாவது ஃபேவராக டைம் இருக்கான்னு பார்த்தோம்னா பெருசாக இல்லை. ஸோ ஓவராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி அதனால் வந்து உங்களுடைய ஹோப்பை லூஸ் பண்ண வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம், கூலாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் நடக்கும். புதன் சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கேன், இதில் எதுவும் நன்மையே நடக்காதா அப்படின்ற கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபேவராக இருக்கும். ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி, லாபாதிபதி, சுக்கரன் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 & 10. ஸோ எல்லாமே என்ன கம்பேரிஷன்னா, லேர்னிங் உங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு மாணவனாக இருக்கீங்க, ஒரு மாணவியாக இருக்கீங்க, உங்களுடைய லேர்னிங், உங்களுடைய பிகினிங். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னா அதுக்கு வேணால் அந்த புதன் சுக்கரன் கொஞ்சம் ஃபேவர் பண்ணணும்னு நம்ம அர்த்தமாக எடுத்துக்கலாம். சனி 6 இருக்கே, இது வந்து எதுவும் நல்லதுன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுங்க. சனி பேசிக்காக கொடுக்குற கிரகம் கிடையாது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து கொடுக்குற கிரகம் கிடையவே கிடையாது. ரிஷபம் துலாமுக்கு சனி கொடுக்கும், மிதுனம் கன்னிக்கு ஓரளவுக்கு கொடுக்கும், மகரம் கும்புக்கு சனி கொடுக்கும். சிம்மத்துக்கு சனிலாம் கொடுக்காது, கெடுக்காமல் இருந்தாலே போதும். கெடுக்காத இடத்துல சனி போயிடுச்சு. அதாவது உங்களுக்கு வந்து ட்ரபுள் பண்ணுற இடத்துலையோ, அப்ஸ்டக்கல்ஸ், தேவையில்லாத இடையூறு பண்ணுறது, ஒரு வரன் பார்க்குறீங்க வரனே அமையில, இல்லை ஒரு வேலை தேடுறீங்க வேலையே கிடையாது, அந்த மாதிரி இடையூறை சனி பண்ணாது. நல்லதை செய்யுமானா நல்லதெல்லாம் செய்யாது. இதை நீங்கள் பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, ஒரு குடும்ப வாழ்க்கை, பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மோர், ஒரு மேரேஜ் நடக்கணும், இல்லை குடும்ப வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் இருக்கணும், கணவன் மனைவி இடத்துல நிறைய போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம் தயவு செஞ்சு அமைதியாக மௌன விரதம் இருந்துருங்க. என்ன காரணம்னா, சுக்கரன் 2nd ஹவுஸில் நீச்சம், குரு 6th வீக்கில் நீச்சம், 8th செவ்வாய். இது எப்படின்னா, பேரண்ட்ஸ்க்காக ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறது, வேறு ஒரு கருத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறது, நீங்கள் வெளியிலேருந்து ஒரு கருத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறது, இந்த மாதிரி கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே யாராவது சிம்மராசி, இல்லை ரெண்டு பேரும் சம்டைம் சிம்மராசியில் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அன்வான்டான டாக்கிங், அதாவது வெளியில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொண்டு போய் உள்ளே வந்து அதை ஆர்கியூமெண்ட்டாக டெவலப் பண்ணி தேவையில்லாத இவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்குள்ள விஷயத்தை மட்டும் உங்களுக்குள்ள பேசுவீங்க. இந்த மாதத்தை நீங்கள் அந்த மாதிரி கடந்து வந்தால் ரிலேஷன்ஷிப்பில் எந்த இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சுக்கொள்ளலாம். இது வந்து பார்த்துங்க. செவ்வாய் வந்து 8 இருக்கிறதுனால இது ஃபயர் ரிலேட்டடாக, ஹீட் ரிலேட்டடாக, நெருப்பில் வந்து நீங்கள் சமைக்கிறீங்க, நீங்கள் வீட்டு பின்னாக இருக்கிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிறீங்க, ஹோம் மேக்கராக இருக்கிறீங்க, வீட்டில் வந்து நீங்கள் சமையல் அறையில் வந்து நீங்கள் சமைக்கிறீங்கன்னா நெருப்பு விஷயத்தில், கரண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 8 செவ்வாய் இருக்கிறதால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக தான் நல்லது. ஸோ ஓரளவுக்கு இந்த சிம்மத்துக்கு என்ன பலன் சொல்லலாம், ஒரு ஓவரால் கன்க்ளூஷனாக என்ன சொல்லலாம், கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, சேஃபாக இருங்க, பெருசாக இது நடக்கல அதனால அழட்டிக்க வேண்டாம், புது முயற்சிலாம் சரி ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி விரக்தி அடைய வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் சுமார் தான், கடவுளை வணங்குங்க, முடிஞ்சால் தான தர்மம் பண்ணுங்கள், அமைதியாக இருங்க, மௌன விரதத்தோடு இருங்க, சிம்பிளாக ஓவராக ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாமல் விஷயத்தை டேக்கிள் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு கிரக பெயர்ச்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனாலிசிஸ் கொடுக்கும்பொழுது நான் ஏற்கனவே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பற்றினா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம், இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபுக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபுக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா lifehoroscope.in நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம், மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.